வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், RL ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய கோமாதா வகைகளை தான் பார்க்க போறோம். கோமாதா வழிபாடுன்றது காலங்காலமா இருந்துட்டு இருக்கக்கூடிய வழிபாடு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கிறதுனால, நம்மளுடைய வீடு கிரக பிரவேசம் அப்படின்றதுனாலே வந்து முத முதல்ல பசுவையும் கண்ணையும் உள்ள கூப்பிட்டு வரணும் அப்படின்றது தான் ஐதீகம். அதுக்கப்புறம்தான் வந்து நம்மளுக்கு கணபதி ஹோமம் எல்லாமே நடக்கும். முத முதல்ல பசுவும் கன்றும் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்வாங்க. ஆனா இப்ப வந்து பிளாட் சிஸ்டம், இந்த மாதிரி நம்மளுடைய நகர்ப்புற வாழ்க்கை முறைகள்னால வந்து அதுக்கு பதிலா மாடும் கண்ணுமா இருக்கக்கூடிய விக்கிரகங்களை வாங்கி வச்சு அதை முதல்ல வீட்டுக்கு வந்து உள்ள கொண்டு போறோம். இது வந்து இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய வழிபாட்டு முறை. சோ அப்படி கோமாதாவும் பசுவும் கன்றும், இதுதான் வந்து பசுவும் கன்றுன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அத்தனை தெய்வங்களும் ஒரு சேர ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அது வந்து பசுமாடோட உடம்புலதான் அப்படிங்கிறாங்க. மாடோட ஒவ்வொரு பாகமும் வந்து ஒவ்வொரு தெய்வங்கள் உறையும் இடமா சொல்றாங்க. சோ அப்படியும் நம்ம கிட்ட நிறைய விக்கிரகங்கள் இருக்கு. அதெல்லாமே நம்ம போட்டோல பாத்திருப்போம். அதை வந்து நம்மளுடைய கோமாதா வந்து விக்கிரகமாவே நம்ம பார்க்கலாம். போட்டோல பார்த்ததை அப்படியே விக்கிரகத்திலேயே பார்க்கலாம் நீங்க. சோ அந்த மாதிரி நிறையவே இருக்கு. அது மாதிரி சனியின் ஆதிக்கத்துல இருக்கக்கூடியவங்களும் பாத்தீங்கன்னா கோமாதா வழிபாடுன்றத செய்யணும் அப்படின்னு பரிகாரமே சொல்லுவாங்க. மாட்டுக்கு வந்து புல்லு வாங்கி போடுறது, அது மாதிரி அதுக்கும் மாடுக்கும் வந்து மாட்டுக்காரங்களுக்கு தானம் கொடுக்கறது, அது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பச்சரிசி, வாழைப்பழம் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நிறைய பரிகாரத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த கோமாதா வழிபாடுன்றது இருக்கு. அது மாதிரி ஒரு சில பேர் வந்து அந்த பசுவோட சாபம் இருக்குன்னுவாங்க. ஒரு சில குடும்பத்துல வந்து பசுவோட சாபம் இருக்கு அப்படின்வாங்க. அவங்க வந்து நம்ம போய் ஒவ்வொரு நாளும் மாடு தேடி நம்ம பார்த்து கும்பிடணும் அப்படிங்கிறது வந்து முடியாத காரியம். அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி கோமாதா வாங்கி வச்சு அதை வழிபடும் போது அந்த பாவதோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி நிறைய பேரு வழிபாடுக்காகவும் வாங்கக்கூடிய கோமாதா விக்கிரகங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னென்ன அளவுகள்ல இருக்கு, எப்படி எல்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். எந்த இதுலயுமே நாங்க ரேட் சொல்றது இல்லை. ஏன்னா வீடியோன்றது வந்து காலத்துக்கும் நிக்க போற ஒண்ணு. ஆனா மக்கள் வந்து அந்த ரேட் வந்து நிலையாவே இருக்கிறது இல்ல, விலை வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நாங்க இன்னைக்கு ரேட் சொல்லி அதை போட்டோம் அப்படின்னா திரும்ப ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த வீடியோவை பார்த்து அதே ரேட்டுக்கு கேக்குறாங்க அப்படிங்கும் போது வீணான பிரச்சனைகள் இல்ல. நான் வீடியோல பார்த்தேன், அதுதான் சொன்னீங்க அப்படின்னு எல்லாம் கேக்குறதுனாலதான் நாங்க வீடியோக்கள்ல ரேட்டே சொல்றது இல்ல. சோ நீங்க வந்து அழகா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்ல செக் பண்ணலாம், அல்லது நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கும் நீங்க வந்து தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். நம்மளுடைய விளக்கு கடையில கோமாதாவுக்கும் காமதேனுக்கும் தனியா வந்து ஒரு ரோவே ஒதுக்கி இருக்கிறோம். அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் உண்டு நம்ம கிட்ட. அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற கோமாதா ஃபர்ஸ்ட் ரொம்ப சின்ன கோமாதால இருந்து ஆரம்பிக்கலாம். கோமாதா அப்படின்னாலே இந்த மடி முட்டி நிக்கணும், பசு இந்த கன்று வந்து மடிய முட்டி நிக்கணும் அப்படின்வாங்க. அதுல ரொம்ப சின்ன சைஸ்ல வர்றது ரொம்ப ரேரு, பட் இந்த இதுல அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது, எனக்கு எந்த டிசைனும் வேண்டாம், பிளெயினா இருக்கணும், அந்த மாதிரியான கோமாதா தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கான இந்த மாதிரி பிளெயினாவே எடுத்துக்கலாம். இதுல எந்த டிசைனுமே இருக்காது. அடுத்ததான் நாம பார்க்க இருக்கிறது கோமாதா எல்லா தெய்வங்களும் இருக்கிற மாதிரி. அதுல இருக்கிறதுலயே சின்ன சைஸ், இப்ப இதுலயே இருக்கு, நீங்க பெரிய சைஸும் பார்க்க போறீங்க. பட் இதுல இருக்கிறதுலயே சின்ன சைஸ், என் வீட்டுக்கு வந்து இது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கோமாதா தான் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு இதுதான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. ஏன்னா எல்லா தெய்வமும் அதில் தெரியும், எல்லா சாமியுமே இதில் தெரிகிற மாதிரி இருக்கும். அம்பாள் இந்த கோமாதாவோட நான்கு கால்களும் வந்து நான்கு வேதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் உண்டு, அதை வந்து நம்ம இதில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நாம பார்க்க இருக்கிறது கோமாதா, ஒரு பக்கம் லக்ஷ்மி, ஒரு பக்கம் விநாயகர். நல்லா ஹெவியா இருக்கக்கூடிய கோமாதா, அழகா கண்ணு வந்து மடி முட்டி பால் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்ததா நாம இப்ப பாக்குறதும் கோமாதா எல்லா தெய்வங்களும் இருக்கக்கூடியது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது இந்த சின்ன சைஸ் இல்லையா, இது வந்து அதுலேயே பெருசு, பார்க்கவே தெரியும். சரஸ்வதி, லக்ஷ்மி, பிரம்மா, விஷ்ணு,
கிருஷ்ணர், நாரதர், இந்த மாதிரி எல்லா தெய்வங்களுமே உட்கார்ந்து இருப்பாங்க. இதில் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா 30 கோடி தேவர்களுமே இதில் வந்து உறைஞ்சி இருக்காங்களாம். ஸோ அந்த அளவுக்கு புனிதமான விஷயமாக பார்க்கப்படுது. அதுலேயே இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ், இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ், நல்லா பீடம் இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் கிஃப்ட்டுக்காக, ஒரு வீட்டுக்கு வந்து நாங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இதை வாங்குகிறாங்க. அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிற கோமாதா வந்து, கோமாதாவும் கன்றும் ஒரு மன மேலே நிற்கிற மாதிரி, மன நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ மன மேலே கோமாதாவும் கன்றும் இருக்கிற மாதிரி. இங்கே இருக்கிற கோமாதாவும் பார்த்திங்கன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, கோமாதா வித் ஆல் காட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். எல்லா தெய்வங்களும் உறைந்திருக்கக்கூடிய கோமாதா தான். அதில் கிருஷ்ணர் வந்து தவண்டு வர்றாரு, தவண்டு வந்து இந்த மாடுகிட்ட பால் குடிக்கிறதுக்கு வர்றாரு. கன்று பால் குடிச்சிட்ருக்கு, பக்கத்தில் மயிலும் இருக்கிற மாதிரி. இதுவுமே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த நம்ம அழகுக்காக, ஏன்னா இதெல்லாமே இருக்கிற இடமே மங்கள, இதெல்லாம் மங்கள சின்னங்கள் தான், இருக்கிற இடமே மங்களகரமாக இருக்கும். ஸோ அதனால் இதையுமே வந்து மங்கள பொருளாகவும் வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இவ்வளோ பெரிய விக்கிரகங்கள் எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. மாதிரி கோமாதாலேயே ரொம்ப பெருசு அப்படின்னா இதை சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு 15 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய கோமாதா, நல்ல பெரிய சைஸு. நிறைய பேருக்கு நாங்கள் இதை கொடுத்துருக்குறோம். இப்போ இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய கோமாதா வித் ஆல் காட் ரொம்ப தெளிவாக அழகாக இருக்குது. இந்த ஒவ்வொரு விக்கிரகமுமே இதில் ரொம்ப தெளிவாக இருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம், நல்ல ஹெவி, கிட்டத்தட்ட 8 கிலோவுக்கு மேலேயே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல வெயிட்டாக இருக்கு. அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிற கோமாதாவும் ராதையும் கிருஷ்ணரும் இருக்கிற மாதிரியான கோமாதா. இந்த பக்கம் வந்து கிருஷ்ணரோட ஃப்ளூட், அந்த புல்லாங்குழல அழகாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கோமாதாவுக்கு கழுத்தில் மணி கட்டி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. மாதிரி இந்த கோமாதாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹிந்தி ஓம், ஸ்வஸ்திக்கு இதெல்லாமே இருக்கும். ஸ்வஸ்திக்கும் வந்து அவ்வளோ மங்களகரமான சின்னமாக, அது வந்து செல்வ வளத்தை இழுத்து கொடுக்கக்கூடிய விஷயமா, அதனால தான் இதை பார்க்குற இடமெல்லாம் வைக்கிறாங்க, ஸ்வஸ்திக்கு வந்து வைக்கிறாங்க. ஸோ அதை வந்து இந்த கோமாதா மேலே பொறிச்சிருக்காங்க. அந்த மாடோட அந்த கம்பளம் போர்த்துன மாதிரி பின்னாடி பெல் எல்லாம் கட்டியிருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நந்தியம்பெருமானுக்கு கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகாக அந்த ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ரங்கநாதர், ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கிற மாதிரியும், பின்னாடி வந்து கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிச்சிட்ருக்கிற மாதிரியும் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும்.